இணையதள நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய அருள் வாக்கு ஜெகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டம் மகா சுவாமிகள் அருளியது வெளிப்பொருள் அதுவாகவே ஆனந்தத்தை தரவில்லை என்பதை கொஞ்சம் ஆலோசித்தாலும் புரிந்து கொண்டு விடலாம் காஷ்மீர் சால்வை அதுவே ஆனந்தம் தருவது என்றால் எக்காலத்திலும் ஒருத்தனுக்கு ஹிதமாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் அது எத்தனை விலை உயர்ந்ததாயிருந்தாலும் இருந்தாலும் மழமழப்பாயிருந்தாலும் நல்ல கோடை காலத்தில் மேலே போட்டாலே தாங்காமல் தூக்கி எறிகிறோமே அதனால் ஆனந்தம் அதிலேயே இல்லை என்று புரியத்தானே செய்கிறது ரொம்பவும் அழகான ஒரு ராகத்தை நல்ல சாரீரமும் ஞானமும் உள்ள பாடகர் ஆலாபனை செய்கிறார் என்பதால் அது எப்போதும் ஆனந்தமளிப்பதாக உள்ளதா என்றால் நமக்கு ரொம்ப பிரியமானவர் போய்விட்டார் என்று செய்தி வருகிறது அப்போது ரேடியோவிலே அந்த ராகத்தை அந்த வித்வான் தேவகானமாக பாடுகிறார் என்றால் ஆனந்தமா தருகிறது கேட்க பிடிக்காமல் நிறுத்தித்தானே விடுகிறோம் ஜுவரக்காரனுக்கு நல்ல பக்ஷணமோ ஐஸ்கிரீமோ ஆனந்தம் தருமா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஜீவனுடைய மனஸ் கலப்பதில்தான் ஆனந்தம் உண்டாகிறது இவன் மனஸ் எதிலும் கலக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எந்த வஸ்துவாவது ஆனந்தம் தருகிறதா இந்த மனசின் ஆனந்தமோ நிலையாய் இருப்பதில்லை இதற்கு எத்தனை ஆனந்தமோ அதை போல் ஆயிரம் மடங்கு அழுகை இடுக்கு வழியாக துளி வெளிச்சத்தை உள்ளே விட்டு பாக்கி முழுக்க இருட்டையே தருகிற பந்தல் மாதிரி துளி ஆனந்தத்தோடு ஏராளமான துக்கத்தையே மனஸ் தருகிறது இதன் கிருத்திரிமம் இல்லாமல் இதற்கு ஆதாரமான ஆத்மாவுக்கு போனால் தான் சாஸ்வதமான ஆனந்தம் என்பது இது கல்கி களஞ்சியத்திலிருந்து தொகுப்பு நன்றி ஸ்ரீ நாராயணி நிதி லிமிடெட் திருவாரூர் டபுள்யூ டாட் கல்கி ஆன்லைன் டாட் காம்